பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. மலைகள், பாறைகள், கற்கள் ஆகியவற்றின் மீது உருண்டோடும் நீர் எழுப்பும் ஒளி மானுடத்தின் இசை என்கிறார் மேலை நாட்டு கவிஞர் வில்லியம் வர்ட்ஸ்வர்த். நீர் மனிதனுக்கும் வேளாண்மைக்கும் மேலும் இம்மண்ணை நம்பியுள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரமாக விளங்குகிறது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த நீரினை பாதுகாக்கும் நீர்வள மேலாண்மையின் மிக முக்கிய மைல்கல்லான பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியான ஒரு துளியில் ஓராயிரம் பயிர்கள் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் பொதிகை நேயர்களுக்கு எங்கள் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது எழில் கொஞ்சும் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம். ஒரு துளியில் ஓராயிரம் பயிர்கள். உதகை கடல் மட்டத்திலிருந்து ஏறத்தாழ 7400 அடி உயரத்தில் உள்ளதால் வருடத்தின் பெரும்பகுதியும் இங்கு மிக குளிர்ச்சியாகவே இருக்கும். 12 நூற்றாண்டில் நீலகிரி மலையில் ஹொய்சாளர்கள் ஆட்சி புரிந்தனர். பின்னர் திப்பு சுல்தானின் மைசூர் அரசு பகுதியாக இருந்த உதகமண்டலம் 18 நூற்றாண்டில் ஆங்கிலேயரின் கைக்கு மாறியதாக சொல்லப்படுகிறது. அக்காலகட்டத்தில்தான் வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகளுக்காக நீலகிரி மலை ரயில் பாதை அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக உதகை ஆங்கிலேயருக்கு கோடைக்கால தலைநகரமாக விளங்கியது என்பதும் நாம் கேட்டறிந்த ஒன்று. இன்றும் இந்த ரயில் பாதையில் பயணிப்பதையே உதகையின் மிக முக்கிய சுற்றுலா அம்சமாக பல சுற்றுலாவாசிகள் கருதுகின்றனர். உதகை மக்களை மகிழ்விக்கும் வளத்தை இயற்கையாகவே கொண்டிருந்தாலும் மற்ற வேளாண் பகுதிகளைப் போல் அல்லாமல் மலைப்பகுதிகளில் வேளாண்மையும் முற்றிலும் மாறுபட்டே இருக்கும் எனலாம். இதுபோன்ற வளைந்து நெளிந்த மேடு பள்ளம் நிறைந்த நிலம், அதிக குளிர் குறைந்த வெப்பம் கொண்ட தட்பவெப்ப நிலை என்ற சூழல் கொண்ட பகுதியில் நம் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் செயல்பாடுகளும் பயன்களும் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டு வெற்றி பெற்றது என விளக்கமாக கூறுகிறார் உதகையின் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் திரு சிவ சுப்பிரமணியம் சாம்ராஜ் அவர்கள். நீலகிரி மாவட்டத்தில் பிஎம்கேஎஸ்ஐ திட்டத்தின் மூலம் நாங்கள் ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து 4 பிளாக் இருக்குது. ஊட்டி, குன்னூர், கோத்தகிரின், கூடலூர். இங்கே பலதரப்பட்ட பயிர்கள் சாகுபடி செய்கிறாங்க. காய்கறி வந்து மெயினாக காய்கறி செய்கிறாங்க. ப்ளஸ் டீ வந்து நிறையா ஒரு 26,000 ஹெக்டர்களில் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் டீ செய்கிறாங்க. காய்கறியில் வந்து எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ் வந்து லீக்ஸ், லெட்யூஸு, ஜுக்குனி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் செய்கிறாங்க. மெயின் வந்து பொட்டேட்டோவும் கேரட்டும் செய்கிறாங்க. இந்த சாகுபடி செய்கிறதுக்கு இங்கே தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால பிஎம்கேஎஸ்ஐ திட்டத்தின் மூலம் நாங்கள் தோட்டக்கலைத்துறை மூலம் நிறைய ஸ்ப்ரிங்க்ளர் பைப்ஸ் தான் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபார்மர்ஸும் அந்த ஸ்ப்ரிங்க்ளர் பைப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்வமாக வந்து வாங்கிக்கிறாங்க. இதில் வந்து இப்போ கடந்த ஆண்டு வந்து ஒரு 2017 ஹெக்டருக்கு வந்து ஸ்பெஷலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்ம செக்ரட்டரி மூலமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதி அங்கேருந்து வந்து பர்மிஷன் வாங்கி டீ கிராப்ஸ்க்கும் வந்து நம்ம பிஎம்கேஎஸ்ஐ திட்டத்தின் மூலமாக ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் பைப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஆண்டும் வந்து ஒரு 1000 ஹெக்டருக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் 4 பிளாக்லேயும் அதை வந்து அமல்படுத்திட்ருக்காங்க. இந்த ஆண்டு வந்து 23,000 ஒர்த் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்ப்ரிங்க்ளருக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அனைத்து விவசாயிகளும் தேவைப்படும் விவசாயிகளும் வந்து நம்ம அந்தந்த தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி அவங்கள அப்ளிகேஷனை பதிவு செஞ்சு இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி மைக்ரோ ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன்ஸ் நிறைய ஃபார்மர் நிறையா வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் ஸ்பெஷல் ப்ரப்போசல் கவர்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி மூலமாக அமைச்சிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் வந்த உடனே அந்த மைக்ரோ ஸ்ப்ரிங்க்ளர்ஸ்க்கும் நாங்கள் வந்து சப்சிடி கொடுக்கணுங்கிறது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் அந்தந்த பிளாக்கில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் அணுகி இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் கோவில் மேடு பகுதியில் தெளிப்பான் பெற்று பயனடைந்த திரு நாகராஜ், ராஜேஸ்வரி மற்றும் ஒடுக்காடு கிராமத்திலிருந்து ரமேஷ் தங்கள் மகிழ்வை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட பொழுது, தோட்டக்கலைத்துறை மூலமா பிரதம மந்திரி திட்டத்தில் 100% மானியத்தில்
ஸ்ப்ரிங்க்ளர் பைப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க, சொட்டு நீர் பாசனம் பைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகிடுங்க, அதாவது வந்து ஆள் பற்றாக்குறையெல்லாம் நிவர்த்தி ஆகிடுதுங்க. தோட்டக்கலைத்துறை மூலயமா எங்களுக்கு வந்து விதை மானியம் இதெல்லாம் கொடுக்குறாங்கங்க. நாங்கள் அதை அதுவும் வாங்கி நல்லா பயன்படுறோங்க. ரெண்டாவது வந்து இந்த டிராக்டரு அது விவசாய கருவிகள் அத்தனையுமே எங்களுக்கு வந்து மானிய விலையில் தராங்க. எல்லாம் எங்களுக்கு வந்து நன்மை தரதாக தான் இருக்குங்க. நாங்கள் வந்து இது பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வந்து தோட்டக்கலைத்துறை மூலயமா ஸ்ப்ரிங்க்ளர் செட்டு வாங்கியிருக்கிறேங்க. நாங்கள் அங்கே வந்து மீட்டிங்க்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. ரெண்டு மூணு டைமெல்லாம் போயிருக்கிறோம். இந்த பயிர் வந்து எதுக்கு கருகல் ஆகுது, இந்த வெள்ளைப்பூண்டு கிழங்கு கோஸு கேரட்டு இதெல்லாம் வந்து பயிர் வந்து கருகல் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது பிரகாரம் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோங்க. அதுக்கு தோட்டக்கலைத்துறைக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மேலும் வந்து எல்லாம் பண்ணுவாங்க, ஸ்ப்ரிங்க்ளர் செட்டுங்களும் எல்லாம் எங்களுக்கு தேவையான பயிருங்க கேரட் விதை இதெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோங்க. இன்னும் மேலும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாம் நல்லா எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நாங்கள் இருக்கிறோங்க. அதுக்கு தோட்டக்கலைத்துறைக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. தோட்டக்கலைத்துறை மூலமாக ஸ்ப்ரிங்க்ளர் பைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்ப்ரிங்க்ளர் பைப்புனால எங்களுக்கு பெரும் பயன் இருக்குதுங்க. எப்படின்னா மூணு பேர் வேலை செய்கிறதுனால நாங்கள் ஒருத்தர் செஞ்சு அதில் பெறுகிறோம். தோட்டக்கலைத்துறை மூலமாக நாங்கள் விவசாய உழுவருக்கு பவர் டில்லர்னு மானியமாக கொடுத்துக்கிறாங்க. அது எங்களுக்கு பெரிய ரொம்ப யூஸாக இருக்குது. நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உருவாக்கம் பெற்ற நம் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் செயல்பாடுகளையும் அட்மா திட்டத்தின் சிறப்புகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் உதகை மண்டல தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் உமாராணி அவர்கள். இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து தொழில்நுட்பத்தில் வந்து நல்ல பயிற்சி அளித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மகசூலையும் பெருக்கக்கூடிய வகையில் வந்து தொழில்நுட்பத்தில் வந்து பயிற்சி அளிக்கக்காக துவக்கப்பட்ட திட்டம்தான் ஆத்மா திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களில் வந்து விவசாயிகளுடைய உற்பத்தி பெருக்கும் வகையில் வந்து பல்வேறு சகோதர துறைகளுடன் இணைந்து, அதாவது வேளாண் விற்பனைத்துறை, கால்நடை துறை, பட்டு வளர்ப்புத்துறை, மீன்வளத்துறை போன்ற துறைகளுடன் இணைந்து அதனுடைய தொழில்நுட்பங்களில் வந்து விவசாயிகளை வந்து பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து ஆத்மா திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வந்து இந்த அம்மா குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணை திட்ட குழுக்கள் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அவங்களுக்கு வந்து நமது விவசாயத்துறை அதாவது தோட்டக்கலை துறையின் மூலமாக வந்து அதாவது ரிவால்விங் ஃபண்டும்பாங்க சுழல் நிதி வந்து 10,000 ரூபாய் வழங்கப்பட்டு அவங்களுடைய செயல்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களில் வந்து பயிற்சிகள் மேற்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் வந்து அந்த 10,000 ரூபாய் வந்து அவங்க விவசாயிகள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வந்து அம்மா குழுக்களை சேர்ந்த மகளிர்களுக்கும் வந்து இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதை தவிர வந்து ஆத்மா திட்டத்தில் வந்து சிறந்த நம்ம தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நம்ம சிறந்த விவசாயிகளுக்கான விருதுகள் கூட வழங்கிட்டுருக்குறோம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வந்து 3 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறோம். அதாவது உதகை, குன்னூர் மற்றும் கோத்தகிரி வட்டாரத்திலிருந்து 3 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து ஒரு விவசாயிக்கு வந்து 25,000 ரூபாய் வந்து நாங்கள் விருதுகள் வழங்கியிருக்கிறோம். இது வந்து ஒரு சிறப்பு அம்சம் வந்து விவசாயிகளுக்கு வந்து செயல்படுத்திட்டு வரோம். சொட்டு நீர் பாசன முறையில் தெளிப்பான் பெற்று பயன்பெற்ற கேரட் விவசாயி சனோஜ்குமார் இது குறித்து பேசுகையில், பிஎம்கேஎஸ்ஒய் ஸ்கீமில் கொடுத்துருக்க இது டெஃபினட்டாக ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல். ரீசன் என்னென்னா அதனால வி சேவ் வாட்டர், தண்ணி இது வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகுது, லேபரும் சேவ் ஆகும். ஏன்னா எல்லாம் கேட் வால் சிஸ்டம்மு, ஈச் ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவரில் வி கேன் நம்ம வந்துட்டு கேட் வால் மாற்றிட்டு போகலாம். இதனால் வந்து ஈல்டும் நல்லாயிருக்கு. இத்திட்டத்தின் மென்மேலும் பயனடைந்த ஹோசட்டி பகுதியில் கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ் இவற்றை விவசாயம் செய்து வரும் கிராமத்து தலைவர் திரு ரகுராஜ், சரவணன், சிவகுமார், பிரதீப் மற்றும் ஸ்ரீவேலன் ஆகியோரை சந்திப்போம். வாருங்கள். எங்களுக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக தான் இதெல்லாம் கொடுத்தாங்க.
அவங்க தான் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கூட அவங்க உடனே வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்காங்க. எருவானாலும் சரி, ஃபெர்டிலைசர் எதுவானாலும் சரி, நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலும் கூட நம்ம ஏரியா டிவி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த இது வந்து சப்சிடி 100% ஃப்ரீயாக கிடைச்சதுனால எங்களுக்கு வந்து நல்லா எங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நல்லா இது பண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி சேமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பயன்படுவாக இருக்குது. பின்னாடி பார்க்கலாங்க, ஸ்ப்ரிங்க்லர் ஓடிட்டுருக்கு. போன வருஷம் வரைக்கும் நாங்கள் கையிலையும் மோட்டார் ஆர்டினரி பம்ப்லேயே வச்சு யூஸ் பண்ணிருந்தோம். அதனால வந்து எங்களுக்கு மகசூல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் நீங்களே கண் கூட பார்க்கலாம், இந்த பயிர்களெலாம் நல்லா தரமாகவும் நல்லா விளைச்சலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இதே மாதிரி வர்ற வருஷத்துலேயும் எல்லா எங்கள் மாதிரி இருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். எங்கள் மாதிரி விவசாயிகளும் அதை பார்த்து எதிர்பார்த்துட்ருக்கோம். வணக்கமுங்க. நான் ஒரு 5 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டுருக்கேங்க. பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் பீன்ஸு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. ஓஸில் வச்சு 2-3 பேரை வச்சு இழுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங்க்ளர் பைப் வந்து நம்மளுக்கு வந்து சப்சிடியில் கொடுத்துருந்தாங்க தோட்டக்கலைத்துறை மூலிமா. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தரே தண்ணி அடித்து அதெல்லாம் தோட்டம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது போக மறுபடியும் நம்மளுக்கு சீட்ஸு, அப்புறம் வந்து கேரட் விதை, முள்ளங்கி, மற்ற எல்லா விதையும் கொடுக்குறாங்க. இது மட்டுமும் இல்லாமல் அப்புறம் வந்து நம்மளுக்கு மண்வெட்டி, அந்த கொத்து, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தோட்டத்துக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஆயில் இன்ஜின் பாதி சப்சிடி ரேட்டு கொடுக்குறாங்க. அது போக விதையும் பாதி சப்சிடி ரேட்டு கொடுக்குறாங்க. இது போக நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயரு, அப்புறம் வந்து பவர் ஸ்ப்ரேயரு, அதுவும் பாதி சப்சிடி ரேட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தோட்டக்கலை வந்து மானிய விலைக்கு எங்களுக்கு ஸ்ப்ரிங்க்ளரு எல்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. தண்ணி மிச்சம், ஆளும் கூலி மிச்சம் அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குதுங்க. எல்லா வருஷமும் இந்த மாதிரி தரணும்னு சொல்லி, இந்த வருஷமும் தரணும்னு சொல்லி கேட்போம். எங்கள் ஊர் ஒட்டி முரவசாட்டியில் வசிக்கும் ஊர் தலைவராக நான் பேசுவது என்னவென்றால், நம்ம கிராமம் வந்து குந்தா தாலுக்கா இத்தலார் கிராமத்தில் இருந்து நம்ம விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். பாரத பிரதமர் மூலம் எங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்ளர் செட்டு எல்லாம் இலவசமாக கிடைத்து உள்ளது. அதில் தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போதே எங்கள் சிக்கனத்தில் செஞ்சு விவசாயம் ஒரு அளவு நல்லா செஞ்சுருக்கிறோம். அதுக்கு நம்ம விலை எல்லாம் நல்லா கிடைக்கணும். அதனால் நீங்கள் டிவியெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி எல்லாம் பார்த்து எங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாம் என்ன உதவி வேணுமானாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு விவசாயத்தை நல்ல முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஊர் ஒட்டிமுர் வசாட்டில் ஊர் தலைவர் பேசிக்கொண்டு இந்த உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம் அரசும் அரசு அலுவலர்களும் மற்றும் வேளாண் மக்களும் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தில் இணைந்து செயல்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி தோட்டக்கலை உதவி இயக்குனர் திரு எல் ஆர் ராஜகோபு அவர்கள் குறிப்பிடுகையில், நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு கூட்டு பண்ணையம் என்ற திட்டத்தின் கீழ் 80 விவசாய ஆர்வலர் குழுக்களை ஆரம்பித்து அதன் மூலமாக 16 விவசாய உற்பத்தி குழுக்களை அமைத்திருக்கிறோம். மொத்தம் ஒரு உற்பத்தியாளர் குழு என்பதில் 100 பேர் அடங்கிய விவசாயிகள் அடங்கியிருக்கிறார்கள். இந்த 100 பேர்களுடைய விவசாய வேளாண் பணிகள் சிறந்த முறையிலே அவர்கள் செய்திட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அரசானது 5 லட்சம் ரூபாய் பணம் வழங்க உள்ளது, கார்பஸ் ஃபண்டு வழங்க உள்ளது. இதன் மூலம் அந்த விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான வேளாண் கருவிகளை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலம் அந்த வேளாண் கருவிகளின் மூலமாக அவர்கள் வாடகையை விடுவதன் மூலமாக அதன் மூலமும் வருவாய் பெற்று அந்த குழு வருவாயை அதிகம் ஈட்டி விவசாய பெருமக்கள் தங்களுடைய வேளாண் பணிகளை உரிய நேரத்தில் மிக சிறப்பாக செய்திட வழிவகை செய்ய இந்த திட்டம் வழிவகுத்து உள்ளது. கோழிமேடு பகுதியின் முருகன் மற்றும் சதாசிவம் அவர்கள் இத்திட்டத்தின் பயன் குறித்து பேசுகையில், இதுவரைக்கும் நாங்கள் மழை நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். மழை போதுமான அளவுக்கு மழை இல்லை. இப்போ தோட்டக்கலத்தை மூலமாக அந்த ஸ்ப்ரிங்க்ளர் செட்டு சொட்டு நீர் பாசனத்துக்கு பயிரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போட்டதுனால எங்களுக்கு பல நன்மை இருக்குது. பயிர் வந்து விதைகள்லாம் நல்லா முளைப்புத்தரம் நல்லா இருக்குது. அந்த பயிர் சொட்டு நீர் பாசனம் பண்ணுறதுனால ஈல்டு நல்லாயிருக்கு. எங்களுக்கு தோட்டக்கலத்தரம் மூலமாக
வேண்டிய வசதி இங்கே பண்ணி கொடுக்குறாங்க, பைப்பு தேவை கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் தேவையானதை தோட்டக்கலை தூரமாக எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈல்டு நல்லா இருக்குது, விளைச்சல் நல்லா இருக்குது. பிரதம மந்திரி திட்டத்தின் கீழே இந்த சொட்டு நீர் பாசனம் கொடுத்தது பின்னால் நாங்கள் எல்லாம் ஸ்ப்ரிங்க்லரு மைக்ரோ இதெல்லாம் செட் பண்ணி போடுறதுனால எங்களுக்கு ஆள் வசதியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலே போதும். அதை வச்சு நாங்கள் அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணி அதில் பத்தாள் செய்கிற இடத்துல இதில் வந்து நாலாள் இருந்தால் போதும் எங்களுக்கு. அந்த மாதிரி இதில் இது பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் மாற்றுப்பயிர் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு, பூண்டு இந்த மாதிரி வகை வகையான இதை ஒவ்வொரு போகத்துக்கு ஒரு மாற்றி இது கொடுத்துட்ருக்குறோம். அதனால் எங்களுக்கு அறுவடை நல்லா ஈல்டு நல்லா கிடைக்குது. இந்த தெளிப்பு நீர் பாசன முறையில் 100% சலுகையில் எங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்க்ளர் செட்டு பைப் எல்லாம் கொடுத்தாங்க, அதற்கு வேண்டிய உபகரணம் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் முதல்ல இந்த கையில் ஊட்டுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் சார். தண்ணி ஊற்றுறதுக்கு மினிமம் 2 பேர் செலவாகிறது, டீசல் செலவு, டைம், அந்த கால அளவு எல்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது இந்த பட்டர்ஃப்ளை வந்ததுனால எங்களுக்கு எல்லா வகையிலையும் நேரத்திலிருந்து செலவிலிருந்து எல்லாமே மிச்சப்படுத்துகிறோம். எனவே பரப்பளவு முதல் முதலில் 50 சென்ட் செய்த பூமி இப்பொழுது 5 ஏக்கர் அளவு வந்து கொண்டிருக்கிறது. வேளாண்மையின் பங்கு தீங்கற்ற உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்குவதுதான். அவ்வகையில் ஆர்கானிக் முறையில் ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்யும் வேளாண் விவசாயி திரு சிவக்குமார் அவர்கள் இத்திட்டத்தின் மூலம் தெளிப்பான் பெற்று பயன்பெற்றதையும் இத்திட்டத்தின் வெற்றியையும் குறிப்பிடுகிறார். வாருங்கள். இந்த இயற்கை முறையில் ஸ்ட்ராபெரி பண்ணுறதுல என்ன ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மண்ணில் இருக்கிற அத்தனை சக்தியும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வைக்கோலை யூஸ் பண்ணிக்கிட்டு மண்ணில் இருக்கிற சக்தியெல்லாம் வர மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்லா கிடைக்குது. ஈல்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100% ஈல்டு வரும்போது 20% கண்டிப்பாக வேஸ்ட் இருக்குது, பூச்சிக்கடி அந்த மாதிரி வந்து வேஸ்ட் ஆகுது. இருந்தாலும் அதை விட அதிகமாக வந்து நமக்கு நல்லா மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எங்களுடைய இந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கிறதுல பார்க்கும்போது நல்லா சமமாக நல்ல வேறு விவசாயிகள் செய்கிறதுக்கு சமமாகவே எங்களுக்கு வந்து ஈல்டு அதிகமாக கிடைச்சிட்டு இருக்குது. நீங்கள் ஆர்கானிக் முறையில் சரியாக பராமரிச்சிங்கன்னா 2.5 வருடங்கள் வந்து நல்லா ஈல்டு கொண்டு வர அளவுக்கு உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த பிளான்ட்டை பொறுத்து இதுக்கு முன்னாடி போட்ட வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செடிக்கு வந்து குறைந்தபட்சம் 1 கிலோவாவது எடுத்துருக்குறோம். அந்த 1 கிலோன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 22,000 செடி. அப்போ 1 கிலோ மாதிரி நம்ம எடுத்தோன்னா 22,000 கிலோ நம்மளால் கண்டிப்பாக நல்ல முறையில் வந்து ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். அதோட விற்பனை விலையை பார்த்திங்கன்னா நார்மலாக வெளியே விற்கிறவங்க 150 ரூபாயிலேருந்து 250 ரூபா வரைக்கும், பீக் சீசனில் 300 ரூபா வரைக்கும் விற்கிற வாய்ப்புகள் இருக்குது. தாம்பட்டி பகுதியின் ஹட்சன் சுப்பிரமணி இவர்கள் தங்கள் தொழிலில் பாரத பிரதமரின் நீர்ப்பாசன திட்டத்தில் அடைந்த பயனை நம்மிடம் பகிர்ந்து கொண்டனர். அவற்றில் சில விவசாயம் செய்தோ நல்ல லாபங்களாக செய்து வருகிறேன். இதில் நான் எனக்கு தெரிந்த அளவில் நிதானமாக ஒரு 600 புருக்கோலி செடிக்கு 16,350 ரூபாய் பெற்றுக்கொண்டேன். எந்த வித இதிலையும் நான் செய்ய இந்த நீர்ப்பாசன வசதி ஏதுவாக உள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தோட்டக்கலைத்துறை மூலமாக மக்களுக்கு சென்று சேரும்படி அனைத்து விவசாயிகளையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் இந்த திட்டம் வந்ததுனால நாங்கள் விதைகள், அதே போல் கருவிகள், விவசாய கருவிகள், விதைகள் அனைத்தையும் நாங்கள் இலகுவாக மிக குறைந்த மானிய விலையில் பெற்று மிக சிறப்பான முறையில் விவசாயம் செய்து பயனடைய அரசாங்கம் ஏது எங்களுக்கு வசதி செய்துள்ளது. இதற்காக நாங்கள் தோட்டக்கலைத்துறைக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடிகரட்டி மற்றும் முட்டிநாடு கிராமத்தைச் சேர்ந்த மணி மற்றும் கூட்டுப்பண்ணை திட்டத்தின் வழி கேரட் சாகுபடி செய்த ஹாலையா, அருள்செல்வன், முரளிதரன், தெளிப்பான் பெற்று பூண்டு சாகுபடி செய்த திரு கண்ணன் என இவர்கள் தங்கள் கூட்டு முயற்சி குறித்து குறிப்பிடுகையில், முதல்ல வந்து கம்மியாக தான் போட்டுருந்தோம், 1 ஏக்கரை பக்கத்து போட்டுருந்தோம், இப்போ வந்து 1 ஏக்கரை பக்கம் போட்டுருவோம். இந்த ஸ்ப்ரிங்கிள் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேரட்டு, அப்புறம் இது பீட்ரூட்டு, கிழங்கு, பொட்டேட்டோஸ் இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். கேரட்டில் வந்து நல்ல வருமானம் கிடைக்குது. கிழங்கை விட கேரட் வந்து நமக்கு நல்ல வருஷத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்குது, நல்ல காசு மீதியாகுது இதில். என்னுடைய பேர் வந்து ஹாலையா, முட்டிநாடு கிராமத்தை சேர்ந்தவன்.
நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டு மூணு தலைமுறையாக நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அரசுடைய அறிவுரைப்படி, தோட்டக்கலைத்துறையுடைய அறிவுரைப்படி கூட்டு பண்ணை திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டம் வந்திருக்குது. அந்த திட்டத்தில் நாங்கள் எல்லாம் மெம்பர் ஆகி ஒரு குழுவாக 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பித்து அந்த குழுவின் மூலமாக எல்லா பயிர் போட்டு இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்குண்டான மார்க்கெட்டிங் எல்லாம் தோட்டக்கலைத்துறையாக சார்பாகி மார்க்கெட்டிங் டிவிஷனும் தனி ஒன்று ஆரம்பித்து அதில் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அவங்க வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து நல்லா அதுக்கு கைட் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணுறாங்க, என்னென்ன பயிர் போடணும் அப்படின்னு. இப்போ வந்து நாங்கள்லாம் கேரட் போட்டிருக்கோம். அந்த ஸ்ப்ரிங்க்ளர் எல்லாம் நல்லா கொடுத்து அதன் மூலமாக ஏக்கராஸ் ஏரியா அதிகப்படுத்தி அதில் நாங்கள் போட்டுட்ருக்குறோம். மைக்ரோ ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு அதில் தண்ணி மிச்சமாகுது, நேரமும் கம்மியாக செலவாகுது. ஏன்னா மற்ற அந்த நேரத்தில் மற்ற வேலையை நாங்கள் பார்க்க முடியுது. தண்ணி வந்து குறைஞ்ச தண்ணியில் அதிக விவசாயம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னால் வந்து 5 ஏக்கரை தோட்டம் போட்டாலும் 5 ஏக்கராவில் வந்து 1 ஏக்கரா 2 ஏக்கரா கேரட்டும் 1 ஏக்கரா பூண்டும் 1 ஏக்கரா உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட முடிஞ்சது. இப்போ வந்து வருடம் பூரா அந்த 15 ஏக்கரை பூமியும் ரொட்டேஷனாக தொடர்ந்து கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கிழங்கு, பூண்டு இதெல்லாமே போடுறதுக்கு உண்டான தண்ணி சேமிப்பாக கிடைக்குது. அதனால் வருடம் பூரா வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்குது. அதனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான தேவைக்குண்டான விஷயம் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு விவசாயி, 1/2 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். இத்தனை காலமாக விவசாயம் பண்ணும்போதெல்லாம் கையிலேயே தண்ணி ஊற்றி அது முளைப்பு திறனும் ரொம்ப கம்மியாக வருது. பாதி தான் முளைக்குது, பாதி முளைக்க போகுது. இந்த டைமு அரசாங்கத்தில் 100% மானியத்தில் மைக்ரோ ஸ்ப்ரிங்க்ளர் கொடுத்ததுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 100% ஜெர்மினேஷனு, நல்ல முளைப்பு திறன் இருக்குது. அதனால் அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கையில் ஓஸ் பைப்பில் தான் நான் கையில் தண்ணி ஊற்றுனேன். அது வந்து பாதி தான் விதை முளைக்குதுங்க, அப்புறம் பாதி வேஸ்ட்டுங்க. அப்புறம் மறுபடியும் கொத்தியும் மறுபடியும் போடணுங்க. அப்போ ஏற்கனவே நான் ஏற்கனவே சிறு விவசாயி, அது மறுபடியும் விதை வாங்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ போன வருஷம் நம்ம தோட்டக்கலை சார்பாக எனக்கு மைக்ரோ செட்டிங் கொடுத்தாங்க, ஸ்ப்ரிங்க்ளர் பைப் கொடுத்தாங்க. அந்த முளைப்பு திறனா 100% கேரண்டி வருங்க. அது நல்ல பயனுள்ள இருந்தது தோட்டக்கலைக்கு. என் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். மண்ணையும் நீரையும் மக்களையும் மேம்படுத்தும் நீர்ப்பாசன திட்டம் குறித்த விளக்கங்களை துணை தோட்டக்கலைத்துறை அலுவலர் திரு சந்திரன் விளக்குகிறார். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு லாபகரமான பயிராக ஸ்ட்ராபெரி பயிரை நாங்கள் அதிக அளவிலே பயிரிடும் நோக்கில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஸ்ட்ராபெரி பயிரிடும் விவசாயிகளை ஊக்குவிக்க ஒரு திட்டத்தை வகுக்க உள்ளோம். ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா ஒரு 1400 MSL மீட்டர்லிருந்து ஒரு 1800 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் மிக நல்லபடியாக வரக்கூடிய ஒரு பயிராகும். இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பழத்தை அதிக அளவில் உட்கொள்ளும் பொழுது கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு கட்டுப்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இந்த 3 வட்டாரங்களிலுள்ள விவசாயிகளுக்கு பயன்படும் வகையிலே நாங்கள் வந்து இந்த திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்த உள்ளோம். இந்த ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள், உங்களுடைய ஆர்வமுள்ள விவசாயிகள், நீங்கள் வந்து அந்தந்த பகுதி வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்களை நீங்கள் வந்து அணுகி மேற்கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஸ்ட்ராபெரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் அதற்கான உதவிகளை நீங்கள் வந்து கேட்டு பெறலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு தொழில்துறை தேடி நாடு கடந்த நம் மக்கள் கூட மீண்டும் தங்கள் பாரம்பரிய தொழிலான வேளாண்மையை நோக்கி திரும்பிக் கொண்டிருப்பது வேளாண் துறை மீதும் நம் மண்ணின் மீதும் அவர்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையை காட்டுகின்றது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் நம் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டங்களின் கீழ் பசுமை குடிலில் ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்து பயனடைந்த பிரேம்நாத் எனும் வேளாண் தொழில் இளைஞர் நம்மிடம் இது குறித்து பேசுகிறார். வாருங்கள்.
இதோடைய ப்ரைமரி ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எங்களுடைய எங்களுடைய பேஸே வந்து வி யூஸ் டு லாட் ஆஃப் கேட்டல் மென்யூர். மாட்டுச்சாணம் வந்து தான் எங்களுடைய நாங்கள் சாயிலுடைய பேஸாகவே இருந்திருக்கு. அது கூட வர்மி காம்போஸ்ட் போட்டுட்டு அண்ட் ஒரு ஒரு ஸ்மாலர் டெக்னாலஜி யூஸிங் ட்ரிப் இரிகேஷன்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மூலியமாக தான் இரிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது இதை இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து எங்களுக்கு வி ஆர் சேவிங் அ லாட் ஆஃப் வாட்டர் ஆல்சோ. ட்ரிப் இரிகேஷன் போடும்போது வந்து நிறையா வாட்டரும் கன்சர்வ் ஆகுது அண்ட் இப்போ மல்ச்சிங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். மல்ச்சிங் யூஸ் பண்ணும்போது வந்து ஒன்று இட் ஹெல்ப்ஸ் அஸ் கன்சர்வ் சாயில், இதுக்கும் சாயில் பெஸ்ட் கொஞ்சம் மினிமமாக ஃப்ரூட்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் ஃப்ரூட் குவாலிட்டியும் வந்து இப்போ மல்ச் மேலே விழுகும் போது வந்து எக்ஸ்டர்னல் சாயில் டைரெக்டாக சாயிலில் விழுகாத போது வந்து ஃப்ரூட் குவாலிட்டி கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ரைமரி இந்த ப்ராஜெக்டுடைய டோட்டல் காஸ்ட் வந்து எங்களுக்கு அரவுண்ட் 24 lakhs காஸ்ட் ஆச்சு. ஒவ்வொரு இது டோட்டல் ஏரியா பார்த்தோன்னா அபவுட் 2600 square meters நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு க்ளோஸ் டு 10.5 lakhs வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் சப்சிடி அவைல் பண்ணியிருந்தோம் அண்ட் இப்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது வந்து க்ளோஸ் டு ஒரு 1 year வந்து எங்களால் அந்த இனிஷியலுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் இப்போது இன்னும் பிளான்ஸ் ஆர் வெரி ஹெல்தி, பிளான்ஸ் ஹெல்த்தியாக இருக்குது, எங்களுடைய ஸ்ட்ரக்சரும் நல்லா ரிஜிடாக சாலிடாக இருக்குது. ஸோ அதனால் பிளான்ஸ் ஹெல்த்தியாகவும் இதாக இருக்கிறதுனால இன்னொரு 1 to 2 years வந்து எங்களால் இந்த கண்டினியூஸ் இன்கம் அப்படி எடுத்துட்டு இருக்க முடியுங்கிறது இஸ் ஆர் வியூ. மழையும் அதை தாங்கும் மண்ணும் அதை உண்ணும் உயிரும் இயற்கையின் சுழற்சி. இச்சுழற்சிக்கு ஆரோக்கியமாய் இந்த பூமியை வைத்திருக்கும் முயற்சியில் உருவான நம் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் பயன்களை மிக மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்தோம். இது போன்ற இன்னும் ஒரு சிறந்த மாவட்டத்துடன் அடுத்த ஒரு துளியில் 1000 பயிர்கள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி.